சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் அப்படிங்கிற கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். 9th புக்கில் இயல் 1 இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்க போகிறோம். தமிழ் விடு தூது. என்னையா என்னென்னத்தையும் தூது விட்டீங்க, தமிழையும் தூது விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இதற்கான ஷார்ட்கட்னு எடுத்துக்கிட்டால் பைபாஸ் ரோடு தான், ஃபோர்வே ரோடு தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நீங்கள் உள்ளே பார்க்கும்போது அதற்கான அர்த்தத்தை எல்லாமே தெரியும், ரைட்டாக்கா? தமிழ் ஓவியம் உண்மையாகவே இருக்குல்லே ஓவியத்தில் ரொம்ப சிறந்த ஓவியம். இந்த ஓவியம் தான் ஈஸியான ஓவியம். இப்படின்னா என்னப்பா, ஒரு ரோடுன்னு அர்த்தம். இப்படி வரைஞ்சு பாருங்க, இப்படி வரைகிறது எல்லாருக்கும் ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸியானது, அதான் தமிழ் ஓவியம். ஒரு செகண்டில் வரைஞ்சிடலாம், ரைட்டா? தமிழ் ஓவியம் எதை வரைஞ்சிருக்கேன், ரோடை வரைஞ்சிருக்கேன். அப்போ ரோடு ஈரோடு தமிழ் அன்பன், புரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன ஈஆ இருக்கும், இதெல்லாம் ஒரு ஈ, ஒவ்வொரு ஈயா அப்படியே ஈஇயா இருக்கும், அதுதான் ஈரோடு தமிழ் அன்பன். தமிழ் ஓவியத்தை வரைஞ்சவர் ஒரு தமிழர் தான் இருக்க முடியாது, அதான் தமிழ் அன்பன், தமிழ் ஓவியம், ஈரோடு, இதெல்லாத்தையும் ஆக வச்சுக்கணும், ரைட்டாப்பா? ஸோ ரொம்ப ஈஸி தான், ரைட். அடுத்து கண்டென்ட் போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரியே ரொம்ப முக்கியம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே. காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தது எங்கள் தமிழ், 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 காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது தமிழ், காலம் பிறக்க முன்னாடி எங்கள் தமிழ். எத்தனை எத்தனை சமயங்கள் வந்தாலும் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் பயங்கரமாக இருக்கும். இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே காலம் பிறக்கும் முன் காலம் பிறக்கும் முன், பொதுவாக எக்ஸாம்ல இப்படி வந்தாலே அந்த இது இருக்கும், காலம் பிறக்கும் முன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் இந்த பேராகிராஃப் கேட்டிருந்தாலே கட்டாயம் இந்த வரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வரி கேட்டாலும் காலம் பிறக்க முன் வந்திருக்கும், இந்த பேராகிராஃப் கேட்டாலும் இந்த வார்த்தை இருக்கும். அதனால இந்த டேஷ் கொடுத்து இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த வரியை வச்சு கண்டுபிடிச்சலாம். காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ரோடு ஓட்டாங்க, இந்த காலம்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரோடு இருந்துச்சு, ரோடுங்கிறது இயல்பாகவே அங்கங்கே ரோடு இருந்துச்சு காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஒத்தையடி பாதைன்னு ஷார்ட்கட் பாதைன்னு போவோம், அப்படி நடந்து போக போக அந்த புல்வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை உருவாயிரும், பார்த்துருக்கீங்களா? நம்ம நடந்து நடந்து போய் அதான் காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாதை உருவாயிருச்சு, ரோடு உருவாயிருச்சு அப்படிங்கிறதே ஆகிச்சுக்காங்க, ரைட்டாப்பா? ரைட், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பகுபத குறிப்பிலக்கணம். இது ஆக்சுவலி இலக்கணம் படிச்சுட்டு தான் படிக்கணும், பட் இருந்தாலும் இப்போ அப்பப்போ பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. இதில் இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர். ஏன்னா அடுக்கு தொடர் இது ரொம்ப ஈஸியாக அடிச்சிருவீங்க. அடுக்கு தொடர்னு என்ன, அடுக்கடுக்காக வரணும், 2 அல்லது 3 அல்லது 4 வரை கூட அடுக்கு தொடர் வந்து வரும், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ரொம்ப போச்சுன்னா தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், இரட்டை கிளவி அந்தந்த மாதிரி ரொம்ப போயிடுவோம், பல பல சில சில அப்படின்னு போயிடும், புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து அடுக்கு தொடர். அடுத்து ஏந்தி அப்படின்னா வினையச்சம், ஈ அந்த ஏந்தினா ஒரு வினை வந்து முடியாமல் ஒரு எச்சமாக இருக்குது, அதான் ஏந்தி அப்படின்னா வினையச்சம். பேரச்சம்னா ஆ ஆ ஆன்னு வரும், வினையச்சம்னா நம்ம ஊ ஊன்னு வரும், வினை முற்றுனா ஆன்னு வரும், வந்தான் சென்றான் அப்படி இப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் பேரச்சம் வினையச்சம் வினைமுற்றுன்னு படிச்சிருப்போம். அப்போ ஏன் சார் இங்கே ஊ வராமல் ஈ வருதுன்னா, ஊ ஈ அந்த கடைசியில் அந்த முடியாமல் இருக்கு ஒரு வினை, அதான் வினையச்சம். காலமும் முற்றுமை. இப்போ அவனும் இவனும் அப்படின்னா அந்த இம் இம் வெளிப்படைப்பது அந்த எண்ணுமை அப்படின்னு சொல்லலாம், எண்ணுமைன்னு வரலாம். அந்த காலம் அவன் இவன் அவனும் இவனும் அப்படின்னு வெளிப்படையாக இம் இம் வந்தால் எண்ணுமை, அவன் இவன் அப்படின்னு சாட்டம் வந்தால் இம் மறைஞ்சிருக்கும், அப்படின்னா அது என்ன வந்து உண்மை தொகைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல முற்றுமை, காலமும் முடிஞ்சு, ஒரு இம்மு வெளிப்படையாக வந்துச்சு முடிஞ்சிருச்சு, அதான் என்னது முற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, இது இப்போ கேட்டாலே அடிச்சிடலாம் ஈஸியாக. பகுபத உறுப்பிலக்கணம், பகுபதம், பகுபதம் பகாபதம் சொல்லுவாங்க, பிரிக்க முடிஞ்சதை பகுபதம், பிரிக்க முடியாத பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்படிங்கிற போது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியைன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தி சாரியை சந்திப்பிலை அப்படின்னு படிச்சிருப்பீங்க, இப்பு இவ்வு இச்சு இத்து அந்த மாதிரி புள்ளி வச்சு அந்த சந்தின்னு ஒன்று வரும், ஏடா இத்து அதில் விகாரம் வரும், அதில் விகாரம்ங்கிற வார்த்தையும் உருவாகும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? பொதுவாக அது காமனானது, இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ வளர்ப்பாய் அப்படிங்கிறத வளர் வளர் இப் இப் ஆய் அப்படின்னு பிடிச்சாங்க. இப்போ வளர்னா பகுதி, ரைட்டாப்பா? இப்போ இதை கூட தனியாக நடத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட உங்களுக்கு நடத்தும் போது இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. இந்த இயலில் கன்ஃபியூஸ் ஆகாது, அப்படியே டேபிட் நடத்திட்டே போயிடலாம். இருந்தாலும் ஒரு கொஸ்டின் தான் பகுபத உறுப்பிலக்கணும், 1 or 2 கொஸ்டின் தான் வரும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ஏன்னா அதோட கோர்வை கிடைக்கணும். பட் இதை மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்து
இதெல்லாம் நடத்திட்டு இதை மட்டும் நான் தனியாக நடத்தி கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சந்தி, இப்போ வந்து எதிர்கால இடைநிலை. இந்த இப்போ வந்து சந்தி, இதை வந்து எதிர்கால இடைநிலை, இது நடுவில் இருக்கல இடைநிலைங்கிறது. அடுத்து ஆயினா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இது எப்படி சார் இந்த வார்த்தையை பார்த்தோன்னா இந்த வார்த்தை சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியல. இந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் பிரிக்கிறதை பிரிச்சுக்கிறனோ இந்த வார்த்தையை பார்க்கணும். வளர்ப்பாய், அப்போ வளர்ப்பாய், வளர்ப்பாய். இப்போ நான் உங்கள்கிட்ட வளர்ப்பாயின்னு சொல்கிறேன், அப்போ முன்னிலை, ரைட்டாக முன்னிலை. ஒரு வளர்ப்பாய், இந்த குழந்தையை கொடுத்து இந்த அந்த வாட்டர் கனவு கொடுத்து வளர்ப்பாய் அப்படின்னா ஒருமை, ஒரு ஒருத்தர்த்தர் தான் சொல்கிறேன், ரைட்டாக. அது ஒரு வினைமுற்று, அது ஒரு வினைமுற்று விகுதி. கடைசியில் வந்தாலே வினைமுற்று விகுதி தான், இந்த லாஸ்ட்டில் வந்தாலே இந்த வினைமுற்று விகுதி தான். இந்த வார்த்தை காமனான வார்த்தை, இது எல்லாத்துக்கும் வரதான். இங்கே மட்டும்தான் அது முன்னிலையா படர்க்கையா அப்படின்னு பார்க்கணும், முன்னிலையா படர்க்கையான்னு பார்க்கணும். இங்கே ஒருமை பன்மை பார்க்கணும், இவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் முன்னிலையாக தன்மையாக படர்க்கையான்னு பார்ப்போம், இங்கே ஒருமையாக பன்மையான்னு பார்ப்போம். இந்த ரெண்டு விஷயம் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக வாச்சு அதை வச்சு சொல்லணும், இங்கே இருக்கிற வேற வச்சு செய்யக்கூடாது, ரைட். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டா, இந்த மாதிரி லாஸ்ட்ல சொல்லித்தரேன். ஈரோடு தமிழ் அன்பன், தமிழ் ஓவியம், ரைட்டாப்பா. ஸோ இதில் பொறுத்தவரைக்கும் ஒரு டைலாக் சொல்லிப்பார், ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, ரைட்டா. ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபுல்லாக பூவாக பூச்செடியெல்லாம் இருக்கும். ரோட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரோட்டில் போகிற வண்டியில் பார்த்தா ஒரு சிரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஏ அப்படிங்கிறது, ரைட்டாக. அதை போய் நம்ம சத்தம் போடக்கூடாது, உனக்கு நான் அகராதியா, ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் பார்த்து கை கட்டு சிரிச்சுட்டு இருக்கேன், நம்ம சத்தம் போடுவோம் குழந்தையில, சத்தம் போட மாட்டோம். அதான் அகராதிகள் தேவையில்லை, ரைட்டாக, தேவைப்படுவதில்லை. ஸோ பாடலும் அப்படித்தான், இந்த மாதிரி ஈரோடு தமிழ் நண்பன் தான் சொல்லியிருக்காரு, அந்த பூச்செடி குழந்தைகள். அடுத்து ஈரோடு தமிழ் நண்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதுக்கவிதை சிறுகதை, அதான் அகராதியே தேவைப்படாதுன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோன்னு அர்த்தம், ரைட்டா. ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு. ஹைக்குங்கிறத பைக்குன்னு வச்சுக்காங்க, ஒரு பைக்கு சென்று கொண்டு இருக்கிறது, அதை லிஃப்ட் கேட்டு மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு சரி லிஃப்ட் கொடுக்கலாம் பார்த்தா, ஏய் நகையை கலட்டு, ஏய் அதை கலட்டு. நைட்டு 12 மணி 1 மணிக்கு லிஃப்ட் கேட்டால் நம்ம மனிதாபிமானத்தில் கொடுத்தாலும், ஏய் நகையை கலட்டு, ஆறு நீ, ஏய் அப்படின்வாங்க. ஸோ இதனால் புது புது வடிவங்களில் புது புதுசு புதுசாக தினசு தினசாக திருடுறாங்க, லிஃப்ட் கொடுத்து தப்பாடாங்கிற மாதிரி தான். அப்போ ஹைக்குங்கிறத பைக்குன்னு வச்சுக்கணும். குக்கு அப்படின்னா அது பேராசிரியர் மீ ராசேந்திரன், அதே அது வேற. குக்கு அப்படின்னு கற்றுவாங்க காலேஜில் பசங்க, அது வேற. இது ஹைக்கு, ஹைக்குன்னா பைக்குன்னு வச்சுக்கணும். பைக் சென்று கொண்டிருந்தது மறைச்சி லிஃப்ட் கேட்டாங்க, அதான் லிமரைக்கு அப்படிங்கிறதே அவங்க வச்சுக்கணும். அடுத்தது வணக்கம் வள்ளுவ. பொதுவாக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருப்போம்னா உங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடிஸ் வந்து இப்படி கும்பிட்ட மாதிரி இருப்பாங்க. இங்கே என்ன திருவள்ளுவர் கும்பிட்ட மணிக்கு இருக்கார், அதான் வணக்கம் வள்ளுவோம். 2004 4-way ரோடு, ரைட்டா. இங்கிட்டு ஒரு வண்டி போகுது, இங்கிட்டு ஒரு வண்டி போகுது, இங்கிட்டு ஒரு வண்டி போகுது, இங்கிட்டு ஒரு வண்டி போகுது. 4-way ரோடு 2004 அவார்டு வாங்கியிருக்காங்க சாகித்ய அகாடமி, அவ்வளோதான். இதெல்லாம் தமிழன்பன் கவிதைகள்லேருந்து எடுத்திருக்காங்க, தமிழக அரசு பரிசு பெற்ற நூல். தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தான் தமிழன்பன் கவிதைகள், ரைட். இதில் வந்து பாருங்கள், இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். பொதுவாக போர்டில் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, பொதுவாக நம்ம வண்டியில் பயணிச்சிருக்கிறோம், ஹிந்தி பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கேன்னா எங்கேயும் பார்க்க முடியாது, அது பெரிய டேஞ்சர் ஆயிரும். ஹிந்தி பொதுவாக பார்ப்போம், இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம், தமிழ்லேயும் பார்ப்போம். கேரளாவுக்கு போனால் மலையாளம் பார்ப்போம், கேரளா சைடு போனால் மலையாளத்தில் இருக்கும் கட்டாயம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே மலையாளத்தில் போட்டிருப்பாங்க, நீங்கள் நிறையா வண்டிகளில் பாருங்கள் மலையாளத்தில் இருக்கும். இந்த நாகர்கோவில் சைடு அங்கிட்டலாம் போனால், ஏன்னா கேரளா மலையாளிஸ் வந்து நிறையா பேர் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பக்கம்லாம் இருக்கும். உருது எக்ஸ்ட்ரா என்னது, உருது மொழி. உருது மொழியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில சைடு வந்து உருது மொழியும் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஆகிச்சுக்கான், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிற பாருங்கள், ரொம்ப ஈஸி. உலக தாய்மொழி நாள், பெண்ணின் திருமண வயது 21, அதான் நல்ல வயது, கரெக்டான வயது, ரைட்டா. ஹெல்த் ரீதியாகவே பொதுவாகவே சொல்கிறாங்க பெண்ணின் திருமண வயது 21. சரி, ஆணின் திருமண வயது 21, பெண்ணின் திருமண வயது 18 தான். இருந்தாலும் பெண்ணின் திருமண வயது அடுத்து 21 ஆக்கிடுவாங்க, 21 தான் அதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி, ரைட்டா. அப்போ பிப்ரவரி மாதம் உலக தாய்மொழி நாள் அப்படின்னு ஆகிச்சுக்காங்க. இது இலங்கை, சிங்கப்பூர் வந்து என்னென்னா ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள், இதெல்லாம் ரைட் தான். இலங்கையில் சிங்கப்பூரில் ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல மலேசியான்னு போட்டுறக்கூடாது. இவங்க ஒன்று கொடுக்குறாங்கன்னா இதுதான் கொஸ்டினாக இருக்கும், அது ஒரு லாஜிக் இருக்கும். இலங்கை, சிங்கப்பூர், ரைட்டாப்பா. அடுத்தது
இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். பிங்க் கலர் நிகழ்ந்து, இந்த பிங்க் கலர்னு வச்சுக்கோங்கவே ரோஸ் மில்க்குன்னு அர்த்தம். ஷார்ட்கட் ரோஸ் மில்க் எப்படி இருக்கும்னா பிங்க் கலரில் இருக்கும். அப்படின்னா இனிமையும் இனிப்பாக இருக்கும் தண்ணி, நீர்மையும் நீர்மையும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரில் அந்த சைடில் ஒரு பழைய பால் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே ரோஸ் மில்க் குடித்தா உலகத்தில் என்ன சொல்லணும்னா உலக நாடுகளே மிரண்டும். போரே ரஷ்யாலாம் போரே நிப்பாட்டி, உக்ரைன்லாம் போரை நிப்பாட்டி இங்கே வந்து ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிருவாங்க. அந்த மதுரையில் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பால் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு பழைய பண்ண. அங்கே ரோஸ் மில்க் குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் பிங்க் கலர் நிகழ்ந்தனா பிங்க் கலரில் இனிமையும் நீர்மையும் ரோஸ் மில்க்குங்கிறது தான் ஷார்ட்கட். யாம் இருந்த மொழிகள்லேயே தமிழ் மொழி போல் இந்தியா வந்து எங்கும் காணும், காணோம் காணோம் காணும்னு தேடிகிட்டே இருக்க வேண்டியதான் பாரதியார் வந்து பொறுத்தளவுக்கு. யாம் இருந்த மொழிகளில் இனிமையாக காணும், இப்படியே தேடிகிட்டே இருந்தால் வீட்டில் அரிசி பருப்புக்கு என்ன பண்ண தேவயானி சத்தம் போடுவாங்க பாரதியாரை. அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கணும். ரைட்டாப்பா, இது ஈஸி தான். ரைட், அடுத்தது அடுத்தது தமிழ் விடு தூது. எப்போ நாங்கள் அண்ணன் முதல் இங்கே பாருங்க தூது விடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட நிறையா விஷயத்தை தூது விட்டோம். என்னென்னா பொதுவாக அதை போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள், கருவி கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என பல தூது விட்டோம். தமிழையே தூது விடுறாங்கப்பா, இது ஒரு பெரிய சிறப்பம்சமானதுப்பா. தமிழுக்கே ஆன சிறப்பை தமிழையே தூது விடுறாங்க. அந்த தமிழே போய் சொக்கநாதர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ பாடல் வரி சீர்பெற்ற செல்வம், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியை என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனை உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். இப்பயங்கரமான தமிழே, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம், தயவுசெய்து நான் சொல்கிறது என்னன்னு கேளு. தமிழ்கிட்ட தமிழ்கிட்ட சொல்கிறாங்க என்னடா குரம் பல்லு முக்கூடர் பல்லு குறவஞ்சி இதெல்லாம் இயற்றக்கூடிய போது அப்போ ஒரு மூன்று இனத்தும் அப்படின்னா துறை தாளிசை விருத்தம் இந்த மாதிரிலாம் உருவாகுதே உண்டோ அப்படிங்கிறாங்க. அதான் குரம் இந்த முக்கூடர் பல்லு குறவ குற்றால குறவஞ்சி குறவஞ்சி சார்ந்ததெல்லாம் இருக்கும்போது துறை தாளிசை விருத்தம் இந்த மாதிரி மூன்று விதமான ஒரு இது உருவாகுதே. புரியுது உங்களுக்கு அது என்னது மூன்று விதமான, அதுக்கு என்ன கரெக்டான சென்டென்ஸ் சொன்னால் மூன்று விதமான பாவினங்கள் துறை தாளிசை விருத்தம் இந்த மாதிரி மூன்று பாவினங்கள் இப்படி உருவாகுதே, இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு டைலாக்கு. அடுத்து சிந்தாமணியாக இருந்து உனை சிந்து, அப்படின்னா சிந்துன்னு ஒரு இசையை தோன்றுதே. சிந்தாமணினா குறையாத மணி ஓசை அப்படிங்கிற மாதிரி, சிந்தா மணி அதாவது கெடாத கெடாத, சிந்தனா கெடாதன்னு ராக்கெட்டில் போட்டிருக்கு, குறையாத கெடாத இந்த மாதிரி. சிந்தா மணியாய் இருந்த உனை சிந்து என சொல்லி நான் சிந்துமே அப்படின்னா ஒரு சிந்துங்கிற ஓசை வந்து உருவாகுதே, இது ஒரு பெரிய விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த பாடல் வரி பாருங்கள் தமிழ் விடு தூதில் நல்லாயிருக்கும், இந்த வரியில் நல்லாயிருக்கும். தேவர்களுக்கே மூன்று குணம்தான் இருக்கும், மூன்று குணம் என்னென்ன இருக்கும்னா ராசசம் தாமசம் சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம்னா அமைதி, சத்து சத்துன்னு போட்டு சத்து சத்துன்னு அடிங்க, ஏன்னா சத்து சத்துன்னு அடிக்கிற அமைதியாகவே இருக்க, நாங்கள் அமைதியாக இருப்போம், நாங்கள் மேன்மை அடையவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ராசசம்னா போர், ரசத்துக்கு ஒரு போர் மாதிரி ராசசம்னா ஒரு போர், வீட்டில் ரசம்னா ஒரு போரே நடக்கும் ஐயோன்னு. அதுக்கப்புறம் ராசசம் போர்னா தாமசம், தாமதமாகவே வருது சோம்பல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மூன்று குணங்கள் தேவர்களுக்கே மூன்று குணங்கள், ஆனால் உனக்கு பத்து குணங்கள் இருக்கே, தமிழுக்கு பத்து குணம் இருக்கான். ஸோ பொதுவாக தேவர்களுக்கே மூன்று குணம், ஆனால் தமிழுக்கு எத்தனை குணம் இருக்கான், பத்து குணம் இருக்கான். ஸோ அதுதான் அந்த பத்து குணங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான். அடுத்து வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டால் அஞ்சு தான், வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டால் அஞ்சு தான், உங்ககிட்ட வண்ணங்கள் நூறு இருக்கே. என்னப்பா அஞ்சு வண்ணம் தான் சொல்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட நூறு வண்ணங்கள் இருக்கே. அதுக்கப்புறம் ஊனரசம் அதாவது குறையுள்ள ரசம்னு அர்த்தம். ஊனரசம்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறையான ரசம்னு சொல்கிறாங்க. அது எங்கள் வீடுகளில் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்காங்க இந்த ஒரு இடத்துல போட்டிருக்கோம். ஊனரசம் அப்படின்னா ஒரு ஒரு குறையானது, ஒரு குறையான ஒரு ரசம் அப்படிங்கிறாங்க. அப்படி கொண்ட ஒரு அறுசுவை, பொதுவாக அறுசுவைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆறு சுவைகள் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நவரசமான ஒன்பது சுவை இருக்கே தமிழுக்கு, எத்தனை சுவை, ஒன்பது சுவை இருக்கே தமிழுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வனப்புனா ஒன்று தான், அழகு வனப்புனாலே அழகு தான், அழகுனாலே ஒரு அழகு தான், இங்கே எட்டு அழகு இருக்கே. கண்ணினா இரண்டடி, கண்ணினா இரண்டடி, பூ கட்டும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல வச்சு அப்படி கட்டுவாங்கள்ல, அதான் இரண்டடி இரண்டடி இருக்கும். எதுகை மோனை வந்துடும், எதுகை வந்திருக்கும், மோனைனா முதல் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து, இயப்புனா கடைசி சின்னு சொல்லுவோம். ரைட்டா,
எல்லாத்துலேயும் பாருங்கள் எதுகு இந்த இரண்டாம் எழுத்து இன்ற இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்து இக்கு இக்கு நா நா இந்த லி லி அந்த இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று தொடுப்பது தான் எதுகை ரெண்டு ரெண்டு அடியாக வந்தால் அது பேர் கண்ணி. இதுதான் தமிழ் விடுத்துவதோட பேசிக் ரூலு. என்னப்பா இதில் என்ன கேட்பாங்கன்னா வண்ணங்கள் அஞ்சு இருக்குது ஆனால் நூறு வண்ணங்களை கொண்டது தமிழ். அறுசுவை ஆறு தான் ஆனால் இதில் நவரசம் கொண்ட ஒன்பது சுவை இருக்குது. அழகுனாலே ஒன்று தான் ஆனால் இங்கே எட்டு அழகு இருக்குது. வனப்புனாலே இங்கே என்ன அழகு எட்டு வனப்பு எட்டுனா எட்டு அழகு இருக்குங்கிறாங்க. தேவர்களுக்கு மூன்று தான் சத்துவம் ராசசம் அதுக்கப்புறம் என்னது அது என்னமோ ஒன்று என்னது தாமசம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தமாக மூணு தான் இருக்கும். உனக்கு பத்து குணங்கள் இருக்கே இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் சொல்லி இது பண்ணி பயங்கரமாக சொன்னதான் இந்த தமிழ் விடு தூது. ரைட்டா பேக் சைடு பார்த்துருவோமா பேக் சைடு பார்த்துருவோம். இந்த கண்ணினா இரண்டடி பூக்கள் கட்டுற மாதிரி தான் புரியுதா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காமனானது இப்போ நான் சொன்னது தான் இதெல்லாம் வந்து நான் காமனானது இப்போ சொன்னது தான் பாடலின் பொருள் எல்லாமே நான் சொன்னது தான் ரைட்டாப்பா. ஸோ இந்த இலக்கண குறிப்பு பகுப்பு இலக்கணங்கிறது தனியாகவே நம்ம கண்ணன் பார்த்துருவோம். ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் நூல்வெளிக்கு போவோம். ஸோ பார்த்துருவோம் தூது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வாயில் வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் சொல்லலாம். தூது விடுறதே பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ளே டேய் ஐ வரானான்னு பாருங்கடா வரலை வரலை அப்படின்னு சொல்லுவான் ரைட் அப்படின்னு சொல்லி வடிவேல் இந்த ஒரு முக்காடை போட்டு உட்காந்துருப்பார் பார்த்துருக்கீங்களா. ஐ ஓடுறானான்னு பாடுறா ஓட்டானே அப்போ ஓடுங்கடா அதான் சந்து அந்த தூது விடுறது சந்து தான். ஸோ அந்த மாதிரி வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அதாவது தூது இலக்கியங்கிறது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் சொல்லுவாங்க. அதில் பாருங்க தலைவன் தலைவி காதல் கொண்ட ஒருவர் பொதுவாக வந்து அன்பை செலுத்துறதுக்கு மாலையை வாங்கி வருமாறு ரைட்டா லவ் பண்ணுறவங்க மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம் அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவாங்க அமைந்தது தான் தூது. அது பொதுவாக கலிவெண்பால தான் அமையும். என்ன வெண்பா கலிவெண்பா அப்படின்னு அமையும். இந்த தமிழ் விடு தூது என்னன்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் தமிழையே தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியே தூது விட்டுருக்காங்க. அதான் இருக்குல்ல பெஸ்ட் விஷயம். 268 கன்னிகளை கொண்டுள்ளது இந்நூல். எத்தனை கன்னிகள் 268 268 கன்னி. பொதுவாக மார்ச் எட்டுனா மகளிர் தினம் கன்னிகள்னாலே கன்னினாலே பெண்கள் தானே மார்ச் எட்டு மகளிர் தினம். இதை கூட்டினாலும் எட்டு தான் ரெண்டு ஆறு கூட்டுங்க எட்டு இதுவும் என்னது எட்டு. ஸோ எல்லாமே எட்டு எட்டு தான் அதனால 268 268 புரியுதா உங்களுக்கு. பொதுவாக எட்டுங்கிற நம்பருக்கு எப்படி எப்படி கூட்டலாம்னா பொதுவாக 4+4 கூப்பிட்டலாம் அடுத்து 2+6 கூட்டலாம் அல்லது 5+3 கூட்டலாம். 500 சில்லறையோ 400 சில்லறையோ வராது 200 சில்லறை தான் வரும். ஆனால் 268 கன்னிகளை கொண்டது ரைட்டாப்பா. ஸோ இதை வந்து 1930 ஊவேசா முதன் முதல் பதிப்பித்தார் ரைட்டா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் 30னாலே அந்த மார்ச் மாதம்னாலே அந்த 3 ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது 30 ரைட்டா. ஏப்பா தூது விடுறதுக்கு ஒரு வயசு வேணாம். இவர் ஊவேசாங்கிற ஒரு தாத்தா ஊவேசானே தாத்தா இதுக்கு ரொம்ப பெரிய சாட்டுன்னா தமிழ் தாத்தா ஊவேசாக்கு 30 வயசுல ஒரு தாத்தாவா சொல்கிறாங்க. இப்போ 30 ஒரு தாத்தான்னு சொல்லலாமா ஒருத்தரை அந்த மாதிரி ஆக வச்சுக்கலாம் ஈஸி தான் ரைட்டா. அவர் தமிழையே தூது விட்டதை இந்த தாத்தா என்ன பண்ணிக்கார் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அதை பதிப்பிச்சிருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே லவ் பண்ணுறவங்க என்னென்னலாம் தூது விட்டாங்கன்னு பார்த்தும்போது அண்ணன் முதல் வண்டி ஈராக பத்தும் பார்த்தோம். இது என்ன தமிழையே தூது விட்டுருக்காங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பார்த்துருக்காரு இந்த தாத்தா. அப்போ தாத்தாக்கு 30 பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்க. இது ஆசிரியர் யாருன்னு தெரிந்து கொள்ள இயலவில்லை. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோதான். அப்போ என்னென்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பார்த்தீங்கன்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை. வெள்ளை சிவப்பு தேசிய கொடி ஒன்று வந்துடும்ப்பா அதில் தேசிய கொடி ஒன்று ரோட்டில் டிராஃபிக்கும் வந்துடும். தேசிய கொடின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக வந்து இதில் பொறுத்தணும் வெள்ளை அந்த சிவப்பு அந்த பச்சை அந்த மூணு நிறம் வந்துடுது. இல்லை வெள்ளை சிவப்பு அந்த பச்சை அந்த நிறம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருப்பு அப்படின்னா அந்த மஞ்சள்னா எச்சரிக்கை கருப்புனா ரோடு அது சார்ந்தும் வந்துடுது. அதனால் ரொம்ப ஈஸி தான் 5 தான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100 வண்ணங்களாக ஒரு தமிழை வந்து உயர்த்தி சொல்கிறாங்க. அடுத்த பாடம்
அடுத்த பாடம் இதில் ஒரு பாடலுரி வந்திருக்கும் பாருங்க. குண்டலமும் கைக்கும் வளையாபதியும் கருணை மார்பின் சிந்தாமணியும் மெல்லடியில் மேகலையும் சிலம்பு எல்லா நூலும் வந்திருக்கும் பாருங்க. சூளாமணி எல்லாமே வந்திருக்கும். திருக்குறளை தாங்க தமிழ் நீடு வாழ்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் சுத்தி விட்டுருக்காரு இந்த பாரதியார். கிட்டத்தட்ட பாருங்க, குண்டலகேசி, வளையாபதி, சிலம்பதியாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாமே பாருங்க, பொன்முடி, சூளாமணி, அந்த அந்த ஃபுல்லாக அந்த டூல்ஸாக வந்திருக்கும். செங்கோலாய், திருக்குறளை, தாங்கு தமிழ், நீடு வாழ்க, இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக ஒரு டூல்ஸ் தான். அந்த குண்டலம் இதெல்லாமே டூல்ஸு. குண்டலமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், அந்த சிலம்பாக இருக்கட்டும், அது அந்த அந்த அது பார்த்தா தெரியும். பொன்முடி, சூளாமணி எல்லாமே அந்த டூல்ஸ் தான். மணி 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 மேகலை எல்லாமே அந்த பொருள் தான். அந்த பொருள்கள் சார்ந்த ஒரு விஷயந்தான் சுத்தானந்த பாரதியார். எல்லா பொருளையும் இழந்துட்டு சுத்தமாக உள்ள ஒன்றுமெலாம் உட்காந்துக்கிறது தான் சுத்தானந்த பாரதியார். வெறும் பாரதியாரில் கவி யோகி சுத்தானந்த பாரதியார். இந்த எல்லா பொருளையும் இழந்தவர் தான் சுத்தானந்த பாரதியார். இதை மட்டும் ஆவோச்சுக்காங்க ரைட்டா. எல்லா டூல்ஸாக வந்தால் அது சுத்தானந்த பாரதியார். வளரும் செல்வம் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதுனா சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர்னா உளவி, இது கேட்பாங்க, இதெல்லாம் குவஸ்டின் கேட்பாங்க. சாஃப்ட்வேர்னா என்னது? ஒரு மென்பொருள், இது தெரியும் ரைட்டா. அடுத்து ப்ரௌசர் அப்படின்னா உளவி, ஏன்னா இப்படி இப்படி உலா இப்படி உலாவுறோம்ல அதனால. கிராப் அப்படின்னா செதுக்கி, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். கிராப் அப்படின்னா செதுக்கின்னு அர்த்தம். கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி தெரியும். சைபர் ஸ்பேஸ்னா இணைய வெளி, சைபர் ஸ்பேஸ்னா இணைய வெளி. சர்வர்னா வையக விரிவு வலை. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. டக்குன்னு சர்வர்னா இணைய வெளின்னு கூட போடுவீங்க. அதனால் வையக விரிவு வலை வழங்கி அந்த நெட்டு WWW அதை வழங்குறது தான் அந்த சர்வர். இதுக்கு தான் மாதம் மாதம் வெப்சைட் ஆப்புக்கெல்லாம் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் காசு கட்டணும். நம்மளாம் புக்குக்கு ஒரு வெப்சைட் உருவாக்கணும்ல, சர்வருங்கிறதுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா 8,000-10,000 அமௌண்ட் கட்டணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரைட்டா. அடுத்து ஃபோல்டர் அப்படின்னா உரை, ஒரு ஒரு உரை அப்படிங்கிறது. லேப்டாப்னா லேப்டாப். ஸோ இது மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும். இதில் நீ எங்கன்னா சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணைய வெளி ஸ்பேஸ் இருக்குல்ல, வெளியில தானே ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதில் கிராப்னா செதுக்கி, இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு சின்ன சின்ன வரும் ஒரு சில பாயிண்ட் வரும், இதை நம்ம பார்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறேன் ரைட்டா. பொதுவாக இங்கே எங்கெங்கே மூணுன்னு இருக்கோ அங்கே மூணுங்கிற வார்த்தை இருக்கும் பாருங்கள். மூன்றுமா மூ மூ மூ, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இப்போ நான் அண்டர்லைன் பண்ணலை, மூ மூங்கிற வார்த்தை எங் இதில் எங்கனையாவது இருந்தால் அங்கே கட்டாயம் மூணுங்கிற நம்பர் இருக்கும். இது ஒரு பேசிக் ரூல் ரைட்டா. ஸோ இதை பிரிச்சிடணும். முந்திரி பருப்பு கிலோ 320 ரூபா, ஒரு கிலோ முந்திரி பருப்பு எவ்வளவு? 320 ரூபா. கொஞ்சம் அரை கொஞ்சம் குறைச்சி போட்டால் ஒரு கிலோ 160 ரூபா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரைக்காணி முந்திரின்னு வந்துட்டாலே, பொதுவாக முந்திரின்னு வந்துட்டாலே 320 போட்டுக்காங்க, அதில் அரைக்காணி அப்படிங்கிறனால இந்த இடத்துல இந்த முந்திரி மூ அதனால் மூணுன்னு போட்டுக்கிறோம். சார் இங்கே வெறும் மூணு இருக்குது, இங்கே மூணு போடலையில அப்படின்னா இங்கே ஒரே ஒரு முந்திரி, இதை ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டாக எடுத்துக்கணும். ஒரு கிலோ முந்திரி 320 ரூபா, அரைக்காணி முந்திரி அப்படின்னு வரும்போது மட்டும் அங்கே ஒரு மூணுன்னு மட்டும் போடுறோம். இது ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு எவ்வளவு? 320 ரூபா. கிலோ எவ்வளவு? 320 ரூபா. அரைக்காணினா 160 ரூபா. அந்த அரைக்காணியை விட வெறும் காணினா 80 ரூபா. இந்த பருப்பு இது 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 இந்த மூணு ஞாபகம் வச்சுட்டா போதும். இது ரொம்ப ஈஸி தான். அரைக்காணி முந்திரினா மூணு, அந்த மூணுங்கிறதும் கரெக்டாக வந்துடும். புரியுதவங்களுக்கு வேறு எதுவுமே அப்படி ஒன்றும் வராது, அது வந்துடும். இந்த நாளை நம்ம முதல் ஞாபகம் வச்சுக்கிறோம், முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடுத்தது பாருங்கள், கால் வீசம். இதை முந்திரி பருப்பு கதை முடிஞ்சா அடுத்து மாவு அரைக்கிறது. அடுத்து என்னது? மாவு அரைக்கிறது. மாவு அரைக்கிறது எப்படின்னா பாருங்கள், கால் வீசம் அரைமா, அரைமான்னா மாவு அரைக்க போகிறாங்க ஒருத்தவங்க, அரைமா அரைச்சி கொடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா 40 ரூபா கொடுக்குறாங்க. மாவு அரைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 40 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு வாளியை கொண்டு போய் கொடுத்துட்டு அது பிரச்சனை இல்லை, மூணுங்கிற வார்த்தை இருந்தால் தானே மூணு வரப்போகுது, மிச்சம் எல்லாம் ஒன்று 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 தான் வரும் ரைட்டாப்பா. அப்போ அரைமானா அரைமா, ஒரு 40 ரூபாய்க்கு மாவு அரைமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருமா அப்படின்னா ஒரு பாக்கெட் மாவு எவ்வளோனா 20 ரூபா. இப்படியா வச்சுக்கோ, இது புது ஷார்ட்கட், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அரைமா அப்படின்னா 40 ரூபா, 40 ரூபா கொடுத்தா தான் அரைப்பாங்க. ஒருமா அப்படின்னா ஒருமா இருமா மட்டும் யாவச்சுக்காங்க. இந்த ஒருமா இருமா மட்டும்னா
இங்கே ஒருமான் இருக்கும் ஆனால் இங்கே இருபது இருக்கும், இங்கே இருமான் இருக்கும் ஆனால் இங்கே பத்து இருக்கும். இதை மட்டும் யோசிச்சுக்கோ, ஒருமா அப்படின்னா இருபது இருக்கும், இருமா அப்படின்னா பத்து இருக்கும். என்னடா ரெண்டுன்னா ஒன்றுங்கிறீங்க, ஒன்றுன்னா ரெண்டுங்கிறீங்க, அதை யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி இதை துண்டாக எடுத்துகிட்டு போயிட்டால் தான் ரொம்ப ஈஸி, இல்லாட்டி அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகும். சரி சார் மூன்றுமா அப்படின்னா, நான் சொன்ன மூன்றுமான்னு வந்துட்டால் இங்கே இருபது, ஏன்னா அளவு கூட தான் ஒரு மடம், ஒரு மடங்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஒருமா அப்படின்னா இருபதுன்னு இருக்குது, ஆனால் இருமான்னு எடுத்துகிட்டா ஒரு மடங்கு கம்மியாக தான் இருக்குது. மூன்றுமா அப்படின்னா முப்பது இருக்கணும், ஆனால் ஒரு மடங்கு கம்மியாக இருபது தான் இருக்குது. அதேமாதிரி மூ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறனால இங்கே மூணு, அதேமாதிரி இங்கே மூ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கனால இங்கே மூணு, இங்கே மூ இங்கே மூ அப்படின்னு மூணு மூணு, எங்கனையாவது மூ மூணு வந்தால் மூணு மூணுங்கிற வார்த்தை வரணும். புரியுதா உங்களுக்கு? ரைட், இதை எப்படினாலும் இங்கே சாப்பிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நாலுமா அப்படின்னா, நாலுமானா இந்த ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் கழிச்சு எவ்வளோ வரும்? நாலு, ஒன்றே அஞ்சு கழிச்சு எவ்வளோ வரும்? நாலு வரும். அப்போ ஒருமா இருமா நாலுமா அறமா முடிஞ்சு போச்சு. மொதல் முந்திரி பருப்பு கதையெல்லாம் முடிஞ்சு. ஒருமா ஒன்று பை இருபது, இருமா ஒன்று பை பத்து, நாலுமா ஒன்று பை அஞ்சு, மூன்றுமா மூணு பை இருபது. அப்போ இது மைண்ட் செட் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு ஒரு கிலோ முந்நூற்றி இருபது, அரைக்காணி நூற்றி அறுபது ரூபா, அரைக்காணி முந்திரி அப்போ மூணு பை மூணு பை முந்நூற்றி இருபது. அதனால் முந்திரிங்கிற வார்த்தை வந்தனால முந்நூற்றி இருபது போட்டுடுறோம், அரைக்காணிக்கு மூணுன்னு போட்டுடுறோம், அந்த மூணு வார்த்தை ரைட்டா. அப்புறம் என்ன வரும் போட்டிருக்கோம், காணி அப்படின்னாலும் ஒன்று பை எண்பது, காணிங்கிறது ஒன்று பை எண்பது, ஏன்னா அந்த நூற்றி அறுபதுக்கும் பாதி, அரைக்காணிக்கும் பாதி தான் காணி. அந்த ஏரியா முடிச்சிட்டோம், இந்த ஏரியா முடிச்சிட்டோம் ரைட்டாப்பா. ஸோ அரைமா ஒருமா இருமா மூன்றுமா நாலுமா அதையும் முடிச்சிட்டோம். சரிம்மா அடுத்து போகலாமா அப்படிங்கிற மணிக்க வீசம். அடுத்து என்னது? கால் வீசம். இந்த கால் வீசம் இந்த அரை வீசம் பாருங்க. கால் வீசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து அளவு வந்து இப்படி வரும். பொதுவாக வந்து அளவு கூடிக்கிட்டே போகாமல் குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்க. பொதுவாக வீசம்னு ஒன்று இருக்கும், எங்கே இருக்குது? எங்கே இருக்குது வீசம்? இந்த இருக்குது, இதுதான் வீசம். மகாணி வீசம், மகாலட்சுமி மாதிரி இருக்குப்பா, மகாலட்சுமி மாதிரி இருக்குமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. புரிதான், என் பொண்ணு 16 வயசு ஆயிடுச்சு, என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான் பார்க்கவே அப்படின்னு சொல்லி இப்படி செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா இந்த விசேஷ சடங்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா. பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனந்த கண்ணீரோடு சொல்லுவாங்க பட்டு சிலையோடு பார்க்கும்போது. அது ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் கலாச்சாரத்திலேயே ஒரு அற்புதமான நிகழ்வு அது ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வீசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகாணி வீசம் அப்படின்னா ஒன்று பதினாறு. இந்த பாருங்க, இதை எப்படி அவங்க வச்சுக்கணும்னா வீசம் முக்கால் வீசம் அரை வீசம் கால் வீசம் எப்படி போகுதுன்னு பாருங்கமே. பதினாறு பதினாறு அப்படி முப்பத்தி ரெண்டு அப்படி அறுபத்தி நாலு, வீசம் அரை வீசம் கால் வீசம் மொத்தம் மூணே மூணு தான். இந்த முக்கால் வீசத்தை பார்க்கவே கூடாது, ஏன்னா அதுக்கு முக்கால் மூணு வந்துட்டாலே மூணு வந்துடுது, அது காமனாக வீசினாலும் இந்த நம்பர் இங்கே வந்துடுது. அந்த அரைக்காணி முந்திரி மாதிரி தான் இதுவும், அங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்கே வந்துடுது, மூணுன்னு வந்துடுது. நீங்கள் வீசம் அரை வீசம் கால் வீசம் பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு, அதேமாதிரி அங்கே அப்படி தான் முந்நூற்றி இருபது நூற்றி அறுபது எண்பது. இதில் ஒன்று வரணுமா? இதில் ஒன்று வரணும், ஒரு மூணு ஒரு முந்நூற்றி இருபது வந்துச்சு, இதுதான் அளவு. அதேமாதிரி ஒருமா ஒருமா அப்படின்னா அங்கே வந்து என்னது ஒன்று பை இருபது, இருமா அப்படின்னா அங்கே ஒன்று பை பத்து, நாலுமா அப்படின்னா ஒன்று பை அஞ்சு, மூன்றுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே மூன்றுன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம மூன்றுன்னு வந்தனால மூணு கண்டிப்பாக, அந்த மூங்கிற வார்த்தைக்கு முதல் ஒரு மூணுன்னு போட்டு மூன்றுமானால கொஞ்சம் பங்கு கம்மி தானே இருபது. அப்போ இந்த நம்பர் நாலு நம்பர் தெரியுது, இந்த நம்பர்ஸும் தெரியுது, பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு. இது வெறும் வீசம், இது அரை வீசம், இது கால் வீசம் ரைட்டா. இதில் முக்கால் வீசம் வந்துட்டா, முக்கால் வந்துட்டா மூணு பை அறுபத்தி நாலு. ஸோ இந்த நாளையும் நம்ம யாபகம் வச்சுக்கிறோம், இந்த நாளையும் யாபகம் வச்சுக்கிறோம், இந்த நாள். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சு ரைட்டா. வேறு ஏதாவது பிசிறு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான், அரைக்கால் ஒன்று பை எட்டு, இது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, மிச்சம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெறும் என்னது அரைக்கால் ஒன்று பை எட்டு அப்படின்னு மட்டும் இருக்குது ரைட்டா. அரைக்கால் என்ன கால்? அரைக்கால் அப்படின்னு சொல்லி இதை ஒன்று மட்டும் நீங்கள் யாபகம் வச்சுக்காங்க. இந்த பதினாறில் பாதி தான் அரைக்கால் வீசம், இந்த அரைக்கால் அப்படிங்கிறது இந்த பதினாறில் பாதி தான். புரியுதா உங்களுக்கு? அதேமாதிரி இந்த மூன்று வீசம்ங்கிறது மூணு
அந்த வீசம்னாலே 16 அப்படிங்கிறனால அந்த 16 இங்கே வந்துடுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரைக்கால் மட்டும் இதுக்கு பாதி, அதாவது வீசம் அப்படிங்கிறதுக்கு பாதி தான் அரைக்கால். அது எப்படி அவைக்கணும் அவச்சுக்கலாம், 1/8. ஸோ இதுதான் இதுதான் கண்டென்ட். முந்திரி பருப்பு ரைட்டாக, என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான், 16 வயசு, 16, 32, 64. ஒரு மாவு அரைக்கிறது, மாவு அரைக்கிறது இந்த மாகாணி வீசம்னு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னப்பா, முந்திரி பருப்பு. இதை மட்டும் ஆக வச்சுக்கிட்டால் போதும்ப்பா, ஒரு காமனான விஷயந்தான். ரைட்டா, இந்த பக்கம் பின்னாடி சில கண்டென்ட் இருக்கும். நேவின்னு சொல்கிறோம்ல, அதை நாவாய்ங்கிற வார்த்தை இன்றைக்கி நேவின்னு இன்றைக்கி பயன்படுத்துகிறோமா. அடுத்து வந்து பாருங்கள், இன்னொரு சில வார்த்தைகளாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ஆக்சுவலாக பா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல தமிழில், பாங்கிற வார்த்தை, அது வந்து பார்த்தோன்னா கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியத்தில் இலியாத்துன்னு ஒன்று இருக்கான். அந்த இலியாத் அப்படிங்கிற வார்த்தை எந்த நூற்றாண்டுன்னு முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தனா ஆச்சரியப்படுவீங்க. இலியாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் பார்த்தேன் முதல் வந்து, இதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் போக போக வந்து பார்த்தேன்னா சரி ஓகே, இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன் தானே, 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இலியாத் அப்படிங்கிற வார்த்தை 8ஆம் நூற்றாண்டு. அப்போ பாங்கிற வார்த்தை கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான இலியாத்தில் பாயியோனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அப்பல்லோ எனும் கடவுளுக்கு பாடப்படுவதுதான் பா என கிரேக்கத்தில் இருக்கா, அந்த பாங்கிற வார்த்தை ரிகார்டு சொல்கிறாங்க. இலியாத் அப்படிங்கிறது 8ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான விஷயமா. வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை தெரியும், அந்த கிரேக்கத்தில் ஷாப்போ அப்படிங்கிறாங்க. செப்பலோசை என்ன சொல்கிறாங்க, ஷாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்போ சாப்போ அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிக்கு கிரேக்கத்துலேருந்து கிரேக்கத்துலேருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் ஷாப்பிக் ஸ்டான்ஷா அப்படி என்று வழக்கப்படுது. ஷாப்பிக் ஸ்டான்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 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 செப்பலோசையை, அந்த செப்பலோசையை. அடுத்து பாவின் சுவையில் ஒன்றுவான இலிவரல், அந்த இலிவரலை இலிக்கியா அப்படின்னு சொல்கிறாங்களாம். கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, இலிக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது இலியாத் காப்பியம்ங்கிறது. 8ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம்தான், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா தப்பு இல்லை. அடுத்தது பாருங்க, கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வளியாக வர வேண்டும் என்று கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது. அந்த நூல் பேர் தான் எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்ளஸ். இந்த பாருங்க, பெரிப்ளேஷன் ஆஃப் த எரித்ரேஷன், எரித்ரேஷன் சி என்னும் நூல் பேரில் தான் அந்த தமிழ் சொல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி தான் கிரேக்கர்கள் வந்து அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கிறக்க அந்த ரெக்கார்டு இந்த புக்கு தான், பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேஷியன். தமிழில் சொல்லி எரித்ரேஷன் ஆஃப் த பெரிப்ளஸ்ன்னு சொல்லுவீங்க, இங்கிலீஷில் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கணும், ஏன்னா அதுதான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மாறும். அடுத்து எரித்திரை என்பது தான் அது, கடல் சார்ந்த பெரிய புலம் என்பதே எரித்ரேஷன் ஆஃப் த பெரிப்ளஸ் என ஆகியுள்ளது. எரித்திரை என்ன தெரி, எரித்திரை அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா, நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இது வந்து தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிறது எப்படின்னா, காலை உணவை நன்றாக சாப்பிட ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிடு. ரைட்டா, இந்த 5 வரும்போது ரூ வந்துடணும், ஏ அப்படின்னு வரும்போது 7 வந்துடணும், 8 வரும்போது ஆ வந்துடணும். ஏன்னா தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ தான், 8 தான், ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தை. ரைட்டாப்பா, அதுமாதிரி இந்த சா சு இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும், எக்ஸாம்பிளில் கேட்டால் கரெக்டாக அடிக்கணும். காலை உணவை நன்றாக சாப்பிட ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிடு. அடுத்து இலக்கணம், இலக்கணம் தனியாக நடத்துகிறேன். இலக்கணம் ரொம்ப ஈஸி, இது உங்களுக்கு நடத்துனேன். தன்வினை பிறவினை பொதுவாக பயனலை எழுவாயின என்ன பயனல்னு செய்யப்பட பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸி தான். ஸோ இதை வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் இப்போ நைட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ நான் பகலில் நடத்துகிறேன். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.